டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இந்தியா முழுவதும் உள்ள மக்களுக்கு குறிப்பா 30 கோடி மாணவர்களின் உணர்வுல கலந்திட்ட ஒரு மந்திர சொல். ஒரு ஏழை மாணவராக, விண்வெளி பொறியாளராக, ஏவுகணை விஞ்ஞானியாக, ஒரு கவிஞராக, ஒரு எழுத்தாளராக அவர் மக்கள் நேசிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான காரணங்கள் இருக்கு. ஆனா எனக்கு அவர் மேல உள்ள நேசம் வந்து இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது. அவரை வந்து ஒரு ரோல் மாடலா ஒரு குருவா நான் வந்து ஃபாலோ பண்றதுக்கான காரணம் அவருடைய எளிமை நேர்மை ஆகிய இந்த குணங்கள் தான். 2005-2010 இந்த 5 வருஷத்துல அவர் வந்து நான் 6 தடவை நான் நேர்ல சந்திக்கிறதுக்கான சான்ஸ் எனக்கு கிடைச்சது. அவங்கள வந்து முதல் தடவை நான் சந்திச்ச போது எனக்கு நான் அப்போ வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய ப்ராஜெக்ட் ஹைடெக் ட்ரெயின் டாய்லெட்டுங்கிற ப்ராஜெக்டுக்காக எனக்கு சதர்ன் இண்டியன் சயின்ஸ் ஃபேர்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிருந்தது. ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து டாக்டர் கலாம் சார்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி டெமோ பண்ணி காமிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அதுக்காக நான் அவருக்கு கடிதம் எழுதினேன். இந்த மாதிரி ஒரு 8 மந்த்ஸ் லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஃபைனலா எனக்கு வந்து அவரை ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு அவரை ராஷ்டிரபதி பவன்லயே சந்திக்கிறதுக்கான எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. 23/8/2005 அன்னைக்கு வந்து எனக்கு அப்துல் கலாம் சாரை மீட் பண்றதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சது. அவரை மீட் பண்றதுக்காக நான் ராஷ்டிரபதி பவன்ல போயிருந்தப்போ அவருடைய பிஏ ராதாகிருஷ்ணன் சார் அவங்க வந்து என்னைய சந்திச்சு இந்த மாதிரி உன்னுடைய சாதனைக்காக மட்டும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடைக்கல, உன்னுடைய விடாமுயற்சிக்காகவும் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னை அப்ரிஷியேட் பண்ணாரு. இந்தியாலேயே மிக மிக உயர்ந்த பதவியில இருக்கிற ஒரு ஒருத்தங்களை வந்து சந்திக்கும் போது என்னென்ன மேனர்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி மேனரிசம் இருக்கணும், என்னென்ன ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டீச்சர்ஸ்லாம் என்னை வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் ட்ரெயின் பண்ணி என்னை நியூ டெல்லிக்கு அனுப்புனாங்க. ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டட் அண்ட் நர்வஸா இருந்தேன் அவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ ராஷ்டிரபதி பவனுக்குள்ள போய் அவருடைய ஆஃபீஸ் கதவை திறந்த உடனே அவங்க வந்து ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட என்னைய வெல்கம் பண்ணாங்க. அப்போ எனக்கு டீச்சர்ஸ் சொன்ன எல்லாமே எனக்கு மறந்து போயிடுச்சு. அப்போ நான் அவங்கள சந்திச்சு எனக்கும் அவங்களுக்கும் உள்ள கான்வர்சேஷன் அந்த 10-15 மினிட்ஸ் ஆன அந்த கான்வர்சேஷன் வந்து ஒரு தாத்தாவும் பேத்தியும் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான் இருந்துச்சு. என்னுடைய ப்ராஜெக்ட் லிசன் பண்ணிட்டு எக்ஸலண்ட் ஐடியா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா போட்டோகிராஃபரை கூப்பிட்டு போட்டோக்கு போஸ் கொடுக்கறதுக்காக எந்திரிச்சு சீட்ல உட்கார்ந்துருந்தவங்க வந்து எந்திரிச்சு நின்னாங்க. அப்போ என்னுடைய ப்ராஜெக்ட் வந்து அவருடைய பெரிய டேபிள்ல ஒரு ஓரத்துல இருந்துச்சு. ஸோ அதை வந்து போட்டோல வரணுங்கிறதுக்காக போட்டோகிராஃபரை நிறுத்த சொல்லி அந்த ப்ராஜெக்டை வந்து டேபிள்ல இருந்து டிராக் பண்ணி அந்த போட்டோ ஃப்ரேமுக்குள்ள வர்ற மாதிரி அவங்க செட் பண்ணாங்க. அப்புறமா போட்டோகிராஃபரை போட்டோ எடுக்க சொன்னாங்க. ஸோ இது எல்லாத்துலேயும் நான் பார்த்தது அவ்வளோ பெரிய பிரசிடெண்டை பார்த்ததுங்கிறத விட அவ்வளோ எளிமையான ஒரு மனிதரை, அவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருந்தும் அவ்வளோ எளிமையாக பிஹேவ் பண்ற ஒரு மனிதரை நான் பார்த்தேன். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சது. இது வந்து நான் அவர் சந்திச்ச முதலாவது சந்திப்பு. நான் நிறைய நேஷனல் இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல நிறைய பிரைசஸ் வாங்கியிருக்கேன். பட் இதுதான் வந்து என்னுடைய அவரை சந்திச்ச அந்த முதல் சந்திப்பு தான் என்னுடைய வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு நிகழ்வா எனக்கு இப்பவும் நான் அதை கன்சிடர் பண்றேன். அவங்கள வந்து நான் ரெண்டாவது தடவை சந்திச்சது எப்போன்னா 93rd இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ்ங்கிற ஒரு மாநாடு வந்து ஹைதராபாத்ல நடந்துச்சு. அதுல வந்து நான் தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணி என்னுடைய ப்ராஜெக்டை வந்து ப்ரெசென்ட் பண்றதுக்காக போயிருந்தேன். அங்க வந்து அந்த கான்ஃபரன்ஸ்ல வந்து இனாகுரல் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக கலாம் சார் வந்திருந்தாங்க. ஸோ அப்போ அவருடைய இனாகுரல் ஸ்பீச்சை கேட்கறதுக்கான சான்ஸ் எனக்கு கிடைச்சது. அவரை வந்து மூணாவது தடவை அவங்கள சந்திச்சது எப்போன்னா என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் கன்னியாகுமரிக்கு வந்து அவங்க வந்து ஒரு அஃபீஷியல் ட்ரிப்பா வந்திருந்தாங்க. அப்போ ஸ்டூடெண்ட் இன்ட்ராக்ஷன் மீட் நடந்தப்போ அதுல ஒன் அமாங் த ஸ்டூடெண்டா நான் இருந்தேன். ஸோ அதில் வந்து எனக்கு மூணாவது தடவை அப்துல் கலாம் சாரை மீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைச்சிது. அப்புறமா வந்து நாலாவது தடவை அப்துல் கலாம் சாரை நான் எப்போ மீட் பண்ணேன்னா
வேர்ல்ட் டாய்லெட் சப்மிட் 2007ங்கிற ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் வந்து நியூ டெல்லியில் நடந்துச்சு. அதில் 46 கண்ட்ரீஸ்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து என்னை ஒரு ஸ்பெஷல் டெலிகேட்டாக எனக்கு வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிது, என்னுடைய ப்ராஜெக்டை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த கான்ஃபரன்ஸுக்கு நான் போயிருந்தப்பவும் டாக்டர் கலாம் சார் தான் வந்து இனாக்ரேஷனுக்காக அந்த கான்ஃபரன்ஸ் இனாக்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ அப்போவும் எனக்கு அவரை சந்தித்து கொஞ்சம் பேசுறதுக்காக சான்ஸ் கிடச்சிது. அவங்கள வந்து அஞ்சாவது தடவை நான் சந்திச்சது எப்போன்னா ஐஏஎம் அகமதாபாத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு காம்படிஷன் விச் இஸ் இக்னைட் காம்படிஷன். ஸோ அந்த காம்படிஷனில் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிது. ஸோ அதை வந்து நான் அவர் கையால் வாங்குறதுக்கான எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடச்சிது. ஸோ அந்த காம்படிஷனில் ப்ரைஸ் வாங்கினதுக்கப்புறம் அவங்க வந்து எல்லா ப்ராஜெக்ட் ஸ்டால்ஸையும் விசிட் பண்ணாங்க. அப்போ என்னோட ப்ராஜெக்ட் ஸ்டால்ஸையும் விசிட் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க. அப்போ வந்து என்னோட ப்ராஜெக்ட் பக்கத்தில் அப்துல் கலாம் சார் நான் முதல் முறையாக சந்திச்ச ஃபோட்டோவை நான் ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ அதை அப்துல் கலாம் சார் பார்த்துட்டு அந்த பொண்ணு தான் நீ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ வந்து நான் வந்து அவங்கள்ட்ட இது வந்து நான் உங்களை 5வது தடவை சந்திக்கிறது சார் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து அவங்க வந்து சிரிச்சுட்டே சொன்னாங்க, இந்த மாதிரி நீ வந்து 6வது தடவையும் என்னை சந்திக்கணும்னு, அடுத்த தடவையும் நீ இக்னைட் போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணி நீ ப்ரைஸ் வின் பண்ண என்னை வந்து 6வது தடவையும் சந்திக்கலாம், என் கையால் ப்ரைஸ் வாங்கலாம் அப்படின்னு நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை வந்து நான் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணேன். அதே மாதிரி எனக்கு 6வது தடவையும் இக்னைட் 2010ல் வந்து எனக்கு அவார்ட் கிடச்சிது. மறுபடியும் ஐஏஎம் அகமதாபாத்தில் அப்துல் கலாம் சார் கையால் எனக்கு அந்த விருது கிடைச்சது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் அது. ஸோ அப்போவும் நான் வந்து அப்துல் கலாம் சார் கையால் விருது வாங்கினேன். அவர் வந்து அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு என்னை வந்து என்னுடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் பர்சீவரன்ஸ்க்காக என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணார். கலாம் அவர்களின் எளிமை, நேர்மை, தேசப்பற்று, பொறுமை, மனிதநேயம், இதை வந்து அனைவராலும் குறிப்பாக மாணவர்களை வந்து இதை பின்பற்றணும். நாட்டில் மிகச்சிறந்த சாதனையாளர்களை உருவாக்குறதுக்கு நிறைய கல்வி நிறுவனங்கள் இருக்கு, ஆனால் நற்பண்புகளை வந்து நாமே தான் வளர்த்துக்கொள்ளணும். அதனால்தான் அப்துல் கலாம் சார் வந்து சாதனையாளருங்கிறத தாண்டி அவர் சிறந்த மனிதாபிமானிங்கிறத நம்ம எல்லாருமே அக்ரி பண்ணுவோம். மகாத்மா காந்திக்கு அடுத்து நம்ம அப்துல் கலாம் சாரை வந்து ஒரு சிறந்த தலைவராக நம்ம பார்க்கறதுக்கான காரணம் வந்து அவர் சாதனையாளருங்கிறத தாண்டி அவருடைய நற்பண்புகள் தான் அதற்கு காரணம். அண்ட் எஸ், ஐ எம் அ சீட் சோன் பை டாக்டர் கலாம். வென் ஐ வாஸ் 12 இயர்ஸ் ஓல்ட் வென் ஐ மெட் ஹிம் ஃபர்ஸ்ட் அட் ராஷ்டிரபதி பவன். அண்ட் திஸ் சீட் ஹஸ் பிகம் அ ஸ்மால் ட்ரீ நவ் ஸ்டார்டட் ப்ரொவைடிங் இன்ஸ்பிரேஷன் ஃபார் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். And I'm not alone. There are hundreds and thousands of young minds who are working really hard to achieve Dr. Kalam's vision. So like every other Indians, I truly believe that Dr. Kalam has not been buried but sown. Jai Hind.